Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா TPM version 2.0 எப்படி எனேபிள் பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னோட Asus Prime h410m-cs இந்த மதர் போர்டில் வந்து எப்படி TPM வெர்ஷன் எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆசஸ் மதர் போர்டு இப்படி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மதர் போர்டு வந்து இந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் TPM வெர்ஷன் 2.0 எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னென்னலாம் பண்ணுறேன் சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களோட சிஸ்டத்தில் வந்து TPM வெர்ஷன் 2.0 எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, நீங்கள் விண்டோஸ் லோகோ பிளஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா tpm.msc சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்பேக்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட்னு சொல்லி ஷோ ஆகாது. உங்களுக்கு வந்து சில பேராகிராஃப்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆகும். எனேபிள் ஆகாமல் இருந்தால், ஒன்ஸ் டிசபிள் இருந்துச்சுன்னா கம்பேக்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட்னு சொல்லி ஷோ ஆகும். டிசபிள் ஆயிருந்துச்சுன்னா இதில் சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2015-2014 முன்னாடி வந்த லேப்டாப் அண்ட் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் வெர்ஷன் 1.2 தான் இருக்கும். அண்ட் இப்போ வர லேட்டஸ்ட் எல்லாமே ஒரு 4-5 இயர்ஸ் எல்லா லேப்டாப்புக்கு வந்து டிபிஎம் வெர்ஷன் 2.0 எனேபிள் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சிப்பும் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது 2014 முன்னாடி லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் மதர் போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் வெர்ஷன் 1.2 தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து தேடி போகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து 2.0 எனேபிள் கேட்குறாங்க. அதனால தான் இத்தனை பேர் வந்து எனேபிள் பண்ணுறது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு டிசேபிள் இருந்துச்சுன்னா கம்பேட்டபிள் டிபிஎம் கேனாட் பி ஃபவுண்ட்னு சொல்லி ஷோ ஆகும். ஒன்ஸ் நம்ம இப்போ எப்படி வந்து அது எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். அப்படி ஷோ ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பயோ செட்டிங்ஸ் வந்து போகணும். இப்போ வந்து நான் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட பயோஸ் கீ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸில் வந்து டெலிட் கீ இருக்கும், ஹெச்பியில் எஸ்கேப் பட்டன் இருக்கும், அந்த சிலதில் F2 F11 இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடது வந்து டெலிட் கீ வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணணும். வந்து டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட அதாவது பயோஸ் செட்டிங் ஆப்ஷன் இதுதான். இதில் வந்து நம்ம இங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அல்லது கீ வந்து பார்த்தீங்கன்னா F7 இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே அட்வான்ஸ்டு மோர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PCHFW கன்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிபிஎம் டிவைஸ் செலெக்ஷன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் டிவைஸ் ஸ்டேட்டன் கொடுத்துருப்பாங்க, ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜின்னு கொடுத்துருப்பாங்க, PTTன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை AMDன்னு FTPM இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை எப்படி எனேபிள் பண்ண, எனேபிள் டிஸ்கிரிட் டிபிஎம்ல இருக்குது. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் ஃபிரம்வேர் டிபிஎம் சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நோட்டீஸ்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். இன்டெல் ப்ராசர் நான் யூஸ் பண்ணிருக்கேன், 8th generation மேலே தான் இருக்குது என்னோட 10th generation i7 ப்ராசர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் PTT இஸ் ஹார்ட்வேர் டிபிஎம் 2.0 இம்ப்ளிமெண்டேஷன் இன்டெகிரேட்டர்னு சொல்லி சில வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் வில் நாட் பூட் இன் டு த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த டேட்டா வில் ஸ்டே என்கிரிப்ட் அண்ட் கேனாட் பி ரீஸ்டோர்ட். எந்த ப்ராப்ளம் வராது, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து பூட்டாக அப்படியே உங்களுக்கு நார்மல் யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே F7 மோட் எக்ஸிட்டாக இருக்கிற அந்த F7 கொடுங்க. மறுபடி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட்னு கொடுங்க, F10 கீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம்னா டிபிஎம் டிவைஸ் செலெக்ஷன் எனேபிள் டிஸ்கிரீட் டிபிஎம்ல இருந்து எனேபிள் ஃபிரம்வேர் டிபிஎம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோடனே சிஸ்டம் வந்து இப்போது ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ லோடிங் இருக்குது. எந்த வீடியோவும் எந்த பிக்சரும் நான் வந்து கட் பண்ண கிடையாது. ஸோ டாப் டு பாட்டம் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ இது என்னோட டெஸ்க்டாப் தான், நான் வேறு யாரும் டெஸ்க்டாப்பில் வந்து எனேபிள் பண்ண கிடையாது. இது என்னோட டெஸ்க்டாப் தான். இப்போ நம்ம விண்டோஸ் பிளஸ் ஆர் பட்டன் கிளிக் பண்ணி அதே சேம் tpm.msc நம்ம என்டர் பண்ணோம்னா ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அந்த டிசேபிள் ஆப்ஷன் இப்போ ஷோ ஆகாது. நீங்களே வந்து செக் பண்ணுங்கள். இப்போ என்டர் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ டிபிஎம் மேனேஜ்மெண்ட் ஆன் லோக்கல் கம்ப்யூட்டர்னு போட்டு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் செகண்ட் நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு நீங்களும் பார்க்கலாம். ஓவர் வியூ ஸ்டேட்டஸ் அவைலபிள் ஆப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெர்சன் 2.0 எல்லாமே எனேபிள் இருக்குது. இப்போ நான் வந்து ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஏர் வெர்சன் 2.0 வந்து எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆசஸோட மதர் போர்ட்
ப்ரைம் h410m-cs இந்த மதர் போர்டுக்கு நான் டிபிஎம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட்டும் இருக்கலாம், நான் வந்து மதர் போர்டு வந்து நேம் எனக்கு என்னன்னு தெரில, மாடல் எப்படின்னு தெரில, அதை எப்படி நான் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு சிஸ்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். ms info 32 சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இதில் கொடுத்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தோட ஓவரால் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன இன்டர் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணி என்ன ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பயோஸ் மோடு என்ன, அண்ட் செக்யூர் பூட் ஸ்டேட் எனேபிள் இருக்கா இல்லையா, அண்ட் என்ன போல ரேம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. லேட்டஸ்ட் ஒய்ஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பில்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் சிஸ்டம் மாடல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் ஷோ பண்ணுறேன். இதில் சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களோட மதர் போர்ட் மாடல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அப்படி ஷோ ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு சிஎம்டி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பெரிய கோடிங்கில் இல்லை, பயப்பட வேணாம், சின்ன கோடிங் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா wmicன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு baseboard baseboard get product இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தவனா என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஷோ ஆகலாம். ஜஸ்ட் வெயிட். ப்ரைம் h410cs ஜஸ்ட் கேமரா குவாலிட்டி இருக்கனால கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நாங்கள் சொல்வது ப்ரைம் h410cs வந்து அஃபிஷியலாக என்னோடது மதர் போர்டோட நேம். இதை வந்து எனக்கு வந்து இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷனில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மதர் போர்டுக்கு எப்படி டிபிஎம் வெர்ஷன் 2.0 இருக்கா இல்லையான் செக் பண்ணுறது, அண்ட் எப்படி எனேபிள் பண்ணுறது, பயோ செட்டிங்கில் எந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணுறது இந்த பார்த்துருப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஆசஸ் மதர் போர்டுக்கு இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக டிபிஎம் வெர்ஷன் 2.0 எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற நீங்கள் மதர் போர்டு அண்ட் மற்ற ப்ராசர் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அண்ட் FTTன்னு இருக்கலாம், இன்டர்னல் ட்ரஸ்ட் டெக்னாலஜி இருக்கலாம், அண்ட் டிபிஎம் டிவைஸ் ஸ்டேட் இருக்கலாம், டிபிஎம் டிவைஸ் செலக்ஷன் இருக்கலாம், அமெண்டாக இருந்துச்சுன்னா ஏஎம்டி இருந்துச்சுன்னா ஏஎம்டி டிபிஎம் இருக்கலாம், இந்த மாதிரி அந்த ட்ரஸ்டட் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி இந்த மாதிரி நேம்ஸில் வந்து உங்களோட பயோ செட்டிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிங்க பயோ செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் சிஸ்டம் வந்து போயிருமா, சிஸ்டம் வாய்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிடும்னு சொல்லி கேட்க வேணாம். இந்த டிபிஎம் வெர்ஷன் 2.0 ஆகட்டும், செக்யூர் பூட் ஸ்டேட் ஆகட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா லெவல் செக்யூரிட்டி ஆட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி எனேபிள் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வாய்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியும் விண்டோஸ் 11 இந்த சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி கிளிக் பண்ணும்போது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ஸ் போகிறக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் தைரியமாக சேஞ்ச் பண்ணலாம், மற்ற எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வேறு ஏதாவது வார்னிங் மெத்தடோ வந்துச்சுன்னா வேணால் அப்போ வேணால் பயந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அல்லது வேறு ஏதாவது நல்லா தெரிஞ்சவங்கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் எப்படி ஆசஸ் மதர் போர்டில் எனேபிள் பண்ணுறது சொல்லி டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருச்சா பிடிக்கலையா, புரிஞ்சிருச்சா புரியலையா, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கிளிக் இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதுவரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யார் ஆசஸ் மதர் போர்டு வச்சிருக்கலாம், மற்ற மதர் போர்டு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எப்படி மெத்தட் நான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி. மீண்டும் நாளுடன் உங்களை சந்திக்கிறேன்.